ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஜேஸ் ட்ரீம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க, ரவா கிச்சடி தாங்க. இந்த ரவா கிச்சடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹோம்மேட் பட்டர் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. 78,000 பேர் பார்த்துருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போ ரவா கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இங்கே ரவா 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 1 கப் ரவாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொஞ்சம் இதை வந்து வறுத்தரலாம். ரொம்ப கருப்பாயிடக்கூடாதுங்க. ஸோ ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறம் ரவை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதே பேன் சூடு பண்ணி கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம், தேவையான ஆயில். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகையும் கடலைப்பருப்பையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்தரலாம். பச்சை மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் ஆனியன் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்தரலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம், அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்தரலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் குக் பண்ணலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுறேன், மஞ்சத்தூள், அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன் நான், அதை ஊற்றிடலாம். மூடி வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணிடலாம். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, தண்ணியெல்லாம் அதில் அப்சர்வ் ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ரவை கெட்டியாகும், ஆனால் அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி அப்சர்வ் பண்ணுறப்பளும் இதெல்லாம் நம்ம பண்ணிடணும். இதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ரவை கிச்சடி ரெடி ஆகிடுங்க. இதை இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.